எந்த இடத்தில் எதை திறந்தால் இன்னும் 25 வருடம் கழித்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் எந்த வகையிலும் புண்படுத்தப்பட தேவையில்லை. அது என்னுடைய விருப்பமும் இல்லை, என்னுடைய உரிமையும் இல்லை. இந்த மாதிரி கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் பேச்சை கேட்டு கோபமடைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் ஆகியோர் திடீரென பாதையில் புறப்பட்டனர். அவர்களை அமைச்சர் மூர்த்தி சமாதானப்படுத்தி அமர வைத்தார். ஆட்சியர் அலுவலகத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, அதிமுக எம்எல்ஏக்கள் செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் என பலர் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பிடிஆர் இது போன்ற ஆய்வுக் கூட்டம் நடப்பது இதுவே முதல் முறை என கூற, இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் வெளிநடப்பு செய்தனர். அவர்களை அமைச்சர் மூர்த்தி சமாதானப்படுத்தி அமர வைத்தார். எந்த இடத்தில் எதை திறந்தால் இன்னும் 25 வருடம் கழித்து யாராவது திட்டமிட்டு செய்ய வேண்டியது. அதனால ஒரே ஒரு நிமிஷம் உட்காந்து முடிச்சிடறேன்.